ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 15/12/2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. அதிகாலை 1:45 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் பூரட்டாதி. இரவு 10:56 பின்பு உத்தரட்டாதி. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் பூரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். பொன்னான எண்ணமும் போர் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய பூர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி, கேட்காமலேயே உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளில் அதிகமாகும். பொதுவாகவே கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை யாருக்கிட்ட என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, அது தானாகவே வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் அல்லது அந்த நபரை உடனே சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை அப்படிங்கிற தத்துவத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானை பாத விநாயகர். அதிர்ஷ்டையின் 2 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FK. இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தகுதி மிகுதியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். ஒரு சில குடும்பங்களில், அதாவது பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரும். நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக ஆசை இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை நேசிக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிமுகம் இல்லாதவர் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பல்வேறு வகையில் பாக்கியங்களும் பண வரவுகளும் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் இருந்த போட்டி பொறாமைகள் தானாகவே விலகும். இருக்கிற ஏரியாவில் உங்களுடைய பெயர் பெருமையாக வளம் வரக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வாய்ப்பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதகாளியம்மன். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JL. பம்பரமாக செயல்பட்டு பதவியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் மங்களகாரகன் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கள யோகத்தோடும் செவ்வாமங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் பாதிக்காதுங்க. அதாவது சந்திரன் ஒரு கிரகத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு அன்றைய நாளில் நம்ம பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. மொத்த நவகிரகம் 9 கிரகங்களில் ஒரு கிரகம் சரியில்லாமல் இருந்தால் கூட, அதாவது ஒரு கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கூட, மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறதுனால
எக்காரணத்த கொண்டும் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், சங்கடப்பட வேண்டாம். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காளம்மன். அதிர்ஷ்டையன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கியூ. உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதியும் ஆதாயமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரமங்கள யோகமும் செவ்வாமங்கள யோகமும் இருந்து அந்த யோகத்தோடு சரிசப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அல்லது நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை, இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது சிந்தனை வெளியாகும். அந்த புது சிந்தனையை வெளிப்படுத்தி செயல்படுத்தி பெரிய வெற்றியை, அதாவது திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டையன் ஒன்பது, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ. அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலைபோல் துன்பங்கள் பனிபோல் நீங்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும் சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நீண்ட நாளாக எதிர்ப்பு விஷயத்தில் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் அந்த எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால மின் சாதன பொருட்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கனக துர்க்கையம்மன். அதிர்ஷ்டையன் ஆறு, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் என். இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரமங்கள யோகமும் செவ்வாமங்கள யோகமும் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ள அனைவருக்குமே திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் கூட இன்றைய நாளில் ஒன்று சேரக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனார் சுவாமி. அதிர்ஷ்டையன் ஐந்து, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே வி. சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான் இருக்கிறது ஒரு சிறப்பு. அதே சமயம் சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து மங்கள யோகத்தோடு இருக்கிறது இன்னொரு சிறப்பு. மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஒரு சில குடும்பங்களில் வந்து, அதாவது சுப செலவுகளும் சுப நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானம் அதிகமாகக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கிலி கருப்பு சுவாமி. அதிர்ஷ்டையன் ஆறு, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி என். படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வகையாக அமையக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே சமயம் பாக்கிய ஸ்தானாதிபதியும் ஜீவன ஸ்தானாதிபதியும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது மற்றொரு சிறப்பு. ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும். வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு
வியாபாரத்தின் மூலமாக வெகுமதியும் வெற்றியும் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகள் அகன்று மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வெகுமானத்தை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காரண காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LD. மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரமங்கள யோகமும் செவ்வாய்மங்கள யோகமும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு, சந்தோஷமும். அதே சமயத்தில் சாதாரண நிலையில் உள்ளவர்கள் கூட அசாதாரணமான ஒரு மேல்நிலைக்கு வரக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் அதிகமாகும். பாதையோரம் கீரை விற்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் பண வருமானத்தை ஈட்ட முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தீய பழக்கங்களுக்கு ஆட்படாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டி அம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JD. நிதானத்தோடு செயல்பட்டு நினைத்ததை அடையக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பந்தமும் சொந்தமும் பாசம் காட்டக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி, ஜென்ம ராசியில் சந்திரமங்கள யோகம் செவ்வாய்மங்கள யோகம். இந்த மாதிரியான யோக அமைப்புகள் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக ராசி அதிபதி சனி பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து, அதாவது குரு பகவான் வீட்டில் இருக்கிறது இன்னொரு சிறப்பு. இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகும். உத்தியோகமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், எந்த துறையில் உள்ளவர்களுக்கும் ஒரு சொந்த நம்பிக்கை வரக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அண்ணாமலையார். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியாகிய சந்திர பகவானும் இணைந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. மங்கள யோகத்தோடு இருக்கிறது இன்னொரு சிறப்பு. ராசி அதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில், அதுவும் புத ஆதித்ய யோகத்தோடும் அதிகார யோகத்தோடும் அரச யோகத்தோடும் இருக்கிறதுனால அற்புதமான நிகழ்வுகளை சந்திக்க முடியும். நல்ல நல்ல சுப நிகழ்வுகளும் மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் நீண்ட நாள் தள்ளிப்போன சுப காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறக்கூடிய பாக்கியமும் அற்புதமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜலகண்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KV. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் பொழிந்த கன்யா ரமணாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்றேங்க, ஓம் பொழிந்த கன்யா ரமணாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் எனக்கு இறை பக்தி இருந்துகிட்ருக்குது. இறை பக்தி இருக்கக்கூடிய நான் வந்து அடிக்கடி கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். என்னுடைய உடல், அதாவது எனக்கு தேவையில்லாத நோய் நொடி சம்மந்தப்பட்ட ஒரு உடல் இயலாமையில் இருக்கிறதுனால என்னால் கோயிலுக்கு போக முடியல. கோயிலுக்கு போக முடியாதனால
எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, அல்லது நல்லது நடக்காதா, புண்ணியம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி தவிக்கிற பாக்கியவான்களுக்கு எந்த ஒரு சாஸ்திரமும் நீங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு வந்து தான் ஆகணும், அப்படி வராமல் இருந்தால் உங்களுக்கு கெடுதல் வரும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரங்கள் சொல்ல கிடையாதுங்க. பயப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். அதே சமயத்தில் கோயிலுக்கு போக முடியாதவங்க, அதாவது எந்த தெய்வ சன்னதிக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வ சன்னதிக்கு நேரடியாக போனால் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிறீங்க, அதாவது கோயிலுடைய முகப்பு பகுதியில் நுழையும் பொழுது, அந்த கோயிலில் கோபுரத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது, அந்த கோயில் இருக்கக்கூடிய புஷ்பத்தை பறித்து சாமிக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் நெய்வேத்தியம் கொடுக்கும் பொழுது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் உங்களுடைய மனக்கண்ணால் ஓடவிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்னும் அதிகபட்சமாக, அதாவது மாதம் கார்த்திகை மாதமாக இருக்கிறதுனால வெகு சீக்கிரமே இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களில் வந்து கடவுளுடைய அனுகிரகத்தை அடைவதற்கு, வெகு சீக்கிரமே பெறுவதற்கு, அதாவது 1008 ஆயிரக்கணக்கான வழிகள் இருந்துகிட்டு இருக்குது. அதில் சுருக்கமான வழி வந்து பார்த்தீங்கன்னா, சபரிமலைக்கு மாலையிட்டு செல்லக்கூடிய அந்த சுவாமி பக்தர்களை வந்து நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது ஒரு நமஸ்காரம், அதாவது உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு நமஸ்காரம் வச்சுக்கலாம். குறிப்பாக அந்த சாமியுடைய பாதத்தை மனுஷனாகவே இருந்தால் கூட மாலையிட்டதுக்கப்புறம் புனித ஒரு சாமியாக மாறக்கூடிய அற்புதமான சக்தி அந்த ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய மாபெரும் சக்தி. அந்த ஐயப்ப சுவாமியை நினச்சி அந்த மாலையிட்ட மனுஷால அந்த சுவாமியை மாலையிட்டதுக்கப்புறம் அவர் வந்து மனுஷால் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து சுவாமி அப்படிங்கிற புனிதத்திற்கு வந்துடுறாருங்க. அந்த சாமியுடைய பாதத்தை பார்த்து சபரிமலை ஐயப்பனை நினச்சி ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே சபரிமலைக்கு போய் வந்த ஒரு புண்ணியத்தை பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக அனுமானமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வரக்கூடிய இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.